சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு ரோட் ஷோ பண்ணாரு அதே மாதிரி இப்போ சென்னையில் ஒரு ரோட் ஷோ செய்யறாரு நாளைக்கு வேலூர்ல ரேலி இருக்கிறா போல அதுல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ரோட் ஷோ சில இடங்கள்ல இது பார்த்தீங்கன்னா அவரோட ரோட் ஷோவோட எப்போதுமே பர்பஸ் பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மாஸ் காண்டாக்ட் பாருங்க ரெண்டு தலைவர்கள் அதாவது நம்ம தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் சரி தமிழிசை சோந்தரராஜன் சரி ரெண்டு பேருமே நாங்கள் போட்டியிட ரொம்ப விருப்பமாக இருக்கோம் நாங்கள் வந்து அது தமிழிசை வந்து சொன்னாங்க நான் இது தென் சென்னையில் பண்ணலாம் அதே மாதிரி அண்ணாமலை பாருங்கள் அவர் கோயம்புத்தூர் கேட்டு வாங்கிட்டாரு பாருங்க கோயம்புத்தூர்ல எடப்பாடி ஒரு ஒத்த வச்சிருக்காரு நிற்கிறாரு எப்படியாவது அண்ணாமலையை அங்க டிபீட் செய்யணும் அவரை தோற்கடிக்கணும் என்ன வேணும் செய்யத்த வேலுமணி போல தலைவர்களுக்கு சார்ஜ் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ணாமலை தோக்கடிக்கணும் அண்ணாமலை பல தலைவர்கள் தமிழிசை சௌந்தரராஜன் போல தலைவர்களை தோக்கடிச்சுட்டா பிஜேபி ஜாஸ்தி ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குங்கிற அந்த யுகத்துல தான் அவங்க அவங்களும் ஒரு விதமா இப்ப கோயம்புத்தூர்ல என்ன பேசப்படுறது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது திமுகக்கும் அதிமுகவுக்கும் ஏன்னா இவங்க அண்ணாமலை இந்த இடத்துல தோக்க சரி ஒரு புல் ஸ்டாப் ஆயிடும் இதில் யாராவது அரசியல் கனெக்ஷன் இருந்ததுன்னா அது யாராக இருக்கட்டும் இந்த மேட்டரில் பாருங்க ஜீரோ டாலரன்ஸ் இருக்க போகுது இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை தேர்தல் சரி முடிஞ்சிருங்க இந்த ரெண்டு மாதம் தேர்தல் முடிஞ்சிடும் ஆனால் இதில் நடக்கிற விசாரணை முடியாதுங்க இது போயிட்டே இருக்கும் ஏன்னா இந்த நெட்ஒர்க்கை பூரா எக்ஸ்போஸ் பண்ணியா இந்த நெட்வொர்க் என்ன அதுதான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே வருது சரியா சொல்ல போனா இன்னும் ஒரு பத்து நாளே இருக்கு இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு கட்சிகளும் மணல் பறக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான வியூகங்கள்லாம் வகித்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு கட்சிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு வியூகங்கள்லாம் எப்படி இருக்கு மக்களோட மனநிலை எல்லாம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு திரு சேகர் ஐயர் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல் இருக்க போது வாங்க பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி சார் வரப்போற நாடாளுமன்ற எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல பிஜேபியோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் பிரதமர் மோடி அவர்களோட விசிட் கூட ரொம்பவே அதிகமா இருக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு ஈவினிங் கூட வராரு அதுவும் பர்டிகுலரா டி நகருக்கு வராரு தென் சென்னைக்கு வராரு ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல பிரதமரே பல நாட்களாக சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாடுல ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்க போகுது ஒரு அதிசயம் இருக்க போகிறது அதாவது ஒரு இதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் தலைவர்கள் அவர்கள் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது பிஜேபிக்கு ஒண்ணுமே இருக்காது ஒண்ணு சீட்டை விடுங்க ஓட்டே ஒண்ணு பெருசா இருக்காது அப்படி இப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க ஆனா பிரதமர் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விடாம தமிழ்நாடு மேல ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் இப்பதான் சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு ரோட் ஷோ பண்ணாரு அதே மாதிரி இப்போ சென்னையில ஒரு ரோட் ஷோ செய்கிறாரு நாளைக்கு வேலூரில் ரேலி இருக்கிறா போல் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ரோட் ஷோ சில இடங்களில் இது பார்த்திங்கன்னா அவரோட ரோட் ஷோவோட எப்போதுமே பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மாஸ் கான்டாக்டுக்கு ஏன்னா அவர் சொல்வது அதை டிவியில் வருது வந்துட்டே இருக்குது பல இடங்களில் மீட்டிங் நடக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் இண்டிவிஜுவல் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க அவரை நேருக்கு நேரம் அவரை பார்க்கும்பொழுது ரோட் ஷோவில் ஒன்று கிட்டக்க பார்க்க முடியும் பாட்டும் ஒரு ஒரு கான்டாக்ட் ஏற்படுறது அந்த ஃபிசிக்கல் ஐ கான்டாக்ட் இருக்கு பாருங்க அது ஒரு இம்பாக்ட் இருக்குதுன்னு அவர் எப்போதுமே அதனால் பல இடங்களில் தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு இல்லை எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டு மூணு ரோட் ஷோ வைப்பார் அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ ஏன் நமக்கு டி நகரில் செய்கிறாரு பாண்டிபஜாரில் செய்கிறாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம தென்சென்னை தொகுதியில் நம்ம ரொம்ப முக்கிய தலைவர் இது அவர் ஆளுநர் பதவி விட்டுட்டு வந்திருக்காரு நம்ம தமிழிசை சௌந்தரராஜ் அப்புறம் பாருங்க சவுத் சென்னை ரொம்ப டஃப் சீட்டு இப்போ நம்ம தமிழிசை அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா வேற எங்கேயாவது சவுத்துல போய் அதாவது ரிலேட்டிவ்லி சேஃப் சீட்டுன்னு சொல்றேன் எங்க வேணா நிக்கலாம் ஆனால் பட் அவங்களே நான் கேள்விப்பட்டது என்னன்னா இது பிஜேபியோட இடத்துல அவங்க கேட்டு வாங்கின தொகுதி இது இல்லை நான் சவுத் சென்னையில தான் போட்டியிடணும் அவங்களே ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிற தொகுதி அவளோட நம்ம காமிக்கணும் இந்த தர பிரதமர் மோடி தலைமையில பிஜேபி அரசு பத்தாண்டு காலம் செய்த சாதனை இதையடுத்து எடுத்து மக்களுக்கு சொல்லி நம்ம செய்யணும்னு ஒரு ரொம்ப உற்சாகத்தோட இறங்கி இறங்கியிருக்காங்க நம்ம தமிழிசை நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏன் போட்டி இல்லைன்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்டப்ப அண்ணாமலை அவர்கள்கிட்ட அவர் சொல்லியிருந்தாங்க கட்சி தலைமை என்ன முடிவு பண்றாங்களோ என்ன நிக்க சொன்னாங்க நான் நிக்கிறேன் நான் வந்து எந்த ஒரு சஜஷன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நீங்க சொன்னனால அதை இல்ல இல்ல கட்டாயங்க இதுல பாருங்க ரெண்டு தலைவர்கள் அதாவது நம்ம தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் சரி தமிழை தமிழிசை சௌந்தரராஜன் சரி ரெண்டு பேருமே நாங்கள் போட்டியிட ரொம்ப விருப்பமாக இருக்கோம் நாங்க வந்து அது தமிழ் இசை வந்து சொன்னாங்க நான் இது தென் சென்னையில் பண்ணணும் அதே மாதிரி அண்ணாமலை பாருங்க அவர் கோயம்புத்தூர் கேட்டு வாங்கிட்டாரு இல்லைங்க நான் ஏன்னா பாருங்க அவர்கிட்ட சாய்ஸ் இருந்தது கரூர்ல நின்று இருக்கலாம் திருப்பூரில் நின்று இருக்கலாம் இல்லை ஈரோடு போயிருக்கலாம் அங்கெல்லாம் போகாம இல்லை நான் கோயம்புத்தூர்ல தான் நிற்கணும் அண்ட் ரெண்டுமே டஃப் சீட்டுன்னு சொல்லணும் பாருங்க கோயம்புத்தூர்ல எடப்பாடி ஒரு ஒத்தகாலில் வச்சிருக்காரு நிற்கிறாரு எப்படியாவது அண்ணாமலையை அங்கே டிஃபீட் செய்யணும் அவரை தோக்கடிக்கணும் என்ன வேணாலும் செய்யத்தார் இப்போ வேலுமணி போல தலைவர்களுக்கெல்லாம் அதான் சார்ஜ் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ணாமலையும் தோக்கடிக்கணும் அதே மாதிரி நீங்கள் சவுத் சென்னையில் பார்த்தீங்கன்னா இதில் டிஎம்கேக்கு ஒரு பெரிய சேலஞ்சு இது அதாவது உங்களுக்கு எப்போதுமே டிஎம்கேக்கு செல்வாக்கு அதிகம் சொல்லுவாங்க நகர்புறத்துலலாம் அப்படி இருக்கும் பொழுது சவுத் சைனா நம்ம சவுத்து சென்னையில் இவங்க வந்து நிற்கிறாங்க இது ஒரு சேலஞ்சு மாதிரி போட்டிருக்காங்க ஒரு சவால் விட்டுட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் இங்க அங்க ஒரு ரோட் ஷோ செய்யறாருன்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க தமிழிசையோட கேம்பெயினுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கணும் ஒரு டர்போ எஃபெக்ட் சொல்லுவாங்க பாருங்க டர்போ எஃபெக்ட் அந்த டர்போ எஃபெக்ட் கொடுக்க தான் அவங்க வந்திருக்காங்க ஓகே ஏன்னா என்னத்தான் பிரச்சாரம் இருக்கட்டும் எதிர்கட்சிகள் அதாவது திமுக தரப்புல இருந்து பிரச்சாரம் இருக்கட்டும் அதிமுக தரப்புல பிரச்சாரம் இருக்கும் பிரதமர் மௌனமா கையாட்டிட்டு போயிடுவார் பர்டிகுலரா இவங்களுமே திமுக சைடுமே தமிழிச்சி தங்கப்பாண்டியனா அங்க நிறுத்தி வைக்கிறது ஏன் சார் ஒரு ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா மக்களோட மனநிலை இப்படியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் பாருங்க அவங்க சிட்டிங் எம்பி அவங்க அப்ப சிட்டிங் எம்பி அவங்க அவங்கள பொறுத்து போட்டு கேட்டீங்கன்னா அந்த தொகுதிக்கு நிறைய வேலை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு மீண்டும் அவங்கள நிப்பாட்டில் அது என்ன கொஸ்டின் வரும் ஓஹோ இவங்க சரியா செயல்படலையான்னு ஒரு கேள்வி வரும் இப்போ அவங்களுக்கு டிக்கெட்டை திருப்பி கொடுக்கல வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க மக்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனை ஓஹோ இவங்க சரியாக செயல்படல போல இருக்கு இவங்களுக்கு செவ் செல்வாக்கு கம்மியாக இருக்குது போல் இருக்குது ஏன்னா எல்லா கட்சிகளுமே எங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு என்னன்னா தொகுதிகளை அவங்க நல்லா சர்வே செய்கிறாங்க அதுக்கு ப்ரொஃபெஷனலாகவே சர்வே இவங்களுக்கு கொடுத்து ஒரு பிளாக்கில் எப்படி இருக்குது ஒரு வார்டில் எப்படி இருக்குது ஒரு ஒரு அசம்பிளி தொகுதியில் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் எல்லாம் ஒரு கேண்டிடேட் போடுறாங்க இப்போ தமிழ் இப்போ தமிழ்ச்சியை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அதாவது அந்த தொகுதிக்காக நிறைய பப்ளிக் கான்டாக்ட் இருக்குது ஒரு பாப்புலாரிட்டி இருக்குதுன்னு அவங்க தான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க ஆனால் இருந்து பாருங்க பாராளுமன்ற தேர்தலில் வரும்போது நேஷனல் பாலிடிக்ஸ் வருது அண்ட் இப்போ வந்து இது வந்து இப்போ தென் சென்னையிலேருந்து அது தென் சென்னை பார்த்தீங்கன்னா அங்கே படித்தவர்கள் அதிகம் அங்கே அதோட ப்ரொஃபைல் கான்ஸ்டன்சி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் சார்ட்டு அக்கௌண்டன்ஸு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் சரி அது அதோடய காம்போசிஷனே ஒரு வேறு மாதிரி இப்போது சௌசேனியோட இது பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் வேறு மாதிரி ஓட்டர்ஸ் ஸோ அவங்க பாருங்க அவங்க தே ஆர் ஆல் என்ன சொல்கிறது நான் இன்டெலக்சுவல்னு சொல்ல மாட்டேன் பட் தே ஆர் த பீப்புள் ஒரு அதாவது நேஷனல் இஷ்யூஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க ஸோ நேஷனல் இஷ்யூஸ் புரிஞ்சுக்கும் போது பிரதமரோட அப்பீல் நேஷ்னல் அப்பீல் ஆனால் இது இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேட்டில் இந்த இது இந்த இதில் பாருங்க இந்த இந்த இதில் இப்போ அதில் இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்குதுங்க அதிமுக ஆங்கிள் பாருங்க இப்போ எதை பேசிக்கிறாங்க அதிமுகவுக்கு இப்போ என்னன்னா அண்ணாமலை பல தொலை தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போல தலைவர்களை தோக்கடிச்சுட்டான்னா பிஜேபி ஒன்று ஜாஸ்தி ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குங்கிற அந்த யுகத்துல தான் அவங்க அவங்களும் ஒரு விதமா இறங்கியிருக்காங்க இப்ப கோயம்புத்தூர்ல என்ன பேசப்படுறது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது திமுகக்கும் அதிமுகவுக்கும் ஏன்னா இவங்க அண்ணாமலை இந்த இடத்துல தோக்க சரி ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகிடும் பிஜேபி மேல் கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை பாருங்க இந்த இந்த தேர்தலில் இந்த ரெண்டு தொகுதியோட இம்பார்ட்டன்ஸ் அதாங்க இந்த இடத்துல பிஜேபி டிஃபீட் ஆகிடுச்சுன்னா அப்போ திமுக சொல்லலாம் பாருங்கள் நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ண முடில இதுலயே ஒன்றும் பண்ண முடில நீங்கள் மாநில தேர்தலில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு இது கொடுக்கலாம் கவுண்டர் கொடுக்கலாம் அதனால் பாருங்க ப்ரிஸ்டீஜ் அதிகமாக உள்ள தொகுதியிலேருந்து கேண்டிடேட்டை நெற்பாட்டது பிஜேபியோட பிளான் அதுதான் தான் இங்கே ஜெயிச்சுட்டாங்க வருங்க ரெண்டு சீட்டு ஜெயிச்சா கூட போருங்க அப்படின் பிஜேபியோட மெசேஜ் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மெல் சார் இதே டி நகர்ல இன்னொரு முக்கியமான சம்பவம் சைமல் டிரெனியன்ஸா போய்க்கிட்டு தான் இருக்கு நான் இத பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஜாஃபர் சாதிக் கேஸ் ரெண்டாயிரம் கோடி போதை ஊழல் இந்த கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு சோ இப்ப ஆமிர் அவர்களோட அலுவலகத்துல டி நகர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல துணை ராணுவத்தோட பாதுகாப்போட ரைடு போயிட்டு இருக்கு சோதனை நடந்துகிட்டு இருக்கு நினைக்கிறீங்க தொடர்ந்து ஒரு முப்பத்தி ஏழு இடத்துல ஆமீர் தொடர்பான ஒரு முப்பத்தி ஏழு இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு இந்த ரைடு வந்து இந்த தேர்தல்ல எந்த அளவுக்கு ஒரு கிரியேட் நீங்க நினைக்கிறீங்க சார் இந்த ரைடை விட அந்த மேட்டர் ரொம்ப இம்பாக்டர் மேட்டருங்க பாருங்க ஏன்னா தொடர்ந்து சரி அவங்க விசாரணை செய்யறாங்க பாருங்க இந்த ட்ரக் மேட்டர் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இத பிரதமரே முதல்ல அந்த நந்தனத்தில் நடந்த மீட்டிங்ல முதல்ல சொன்னார் இது ஒரு புது நம்ம ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் திமுக அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது ஊழல் அதிகமாயிடுச்சுன்னு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேட்டர் இதை பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு இப்போ பல இடத்துல தான் சொல்கிறாரு தமிழ்நாடை பற்றி மற்ற இடத்துலையும் பேசுறாரு ஒரு பக்கம் ஊழல் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி போத கடத்தலில் அரசியல் சில அரசியல்வாதிகள் இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க போல இருக்குது இது டேஞ்சரஸ் மேட்டரு இதில் பாருங்க இதில் டிப் ஆஃப்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து வந்துடுச்சு ஆஸ்திரேலியாலேருந்து நியூசிலாண்டுலேருந்து அப்புறம் அமெரிக்காலேருந்து கூட டிப்ஸ் வந்து இது பாருங்கள் உங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு டக் காட்டில் ஆப்ரேட் அதில் அதிலேருந்து ஜாஃபர் சதிக்கு பேர் வந்தது அவர் டிஎம்கே பல பிரபுகளோடு அவருக்கு தொடர்பு இருக்கிறதா இது வந்தது அதுக்கப்புறம் கட்சியை அவரை வெளியில் அவங்கள நாற்றிட்டு ஆறு வருடத்துக்கு அவங்க எக்ஸ்பிளன் பண்ணாங்க பட் இருந்தும் கனெக்ஷன்ஸு நெட்ஒர்க்ஸு என்ன இவிடன்ஸ் பாருங்கள் யாரை கூப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் அது நான் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவாக இருக்கட்டும் இல்லை என்ஐஏவாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் கிடைக்கிற எவிடன்ஸ் வச்சுட்டு போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களும் பார்க்குறாங்க இந்த போதைக்கடுத்தல் சமாச்சாரம் ஏன் இவ்வளோ பெருசாகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தோருக்கு பிறகு என்ன ஏன்னா தமிழ்நாடு போலீஸை பற்றி பாருங்கள் எதை சொல்லுவாங்க ரொம்ப எஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் தமிழ்நாடு போலீஸு ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ் அதில் சந்தேகமே கிடையாது அதில் எந்த மேட்டர் அவன் எவ்வளோ எவ்வளோ கிரைசிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்றேங்க ஒரு டயத்தில் இந்தியாவில் நம்ம போலீஸுக்கெல்லாம் மாடர்ன் வெப்பன்ஸ் கொடுக்கணும்னா அதில் ரெண்டு போலீஸ் முதல்ல வந்துச்சு ஒன்று பஞ்சாப் போலீஸ் ரெண்டாவது தமிழ்நாடு போலீஸ் அவங்களுக்கு மாடர்ன் ட்ரைனிங் மாடர்ன் இது இது பண்ண வேண்டிய காரணமே இதுதான் ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மேட்டர்லயே தமிழ்நாடு போலீஸ் சரியா செயல்படவில்லை அதில் அப்படி இருக்கும்பொழுது அதில் செயல்படவில்லை இல்ல செயல் பண்ண விடவில்லையா இது ரெண்டும் இருக்குது செயல்பாடு வருது கேள்வி தமிழ்நாடு போலீஸ் அவங்க எப்படி மிஸ் பண்ணுவாங்க இத எல்லாத்தையும் வாட்சிங்களே இதை விட்டாங்க பிரதமரும் இதை திருப்பி திருப்பி எடுத்து சொல்றாரு தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு ஆட்சி தமிழ்நாடு இருக்கிற கவர்னன்ஸ் அதுல இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல ஏன்னா இது பாருங்க தமிழ்நாடு எதிர்காலத்தை பொறுத்து கட்சி அரசியல் வேறங்க ஒரு கட்சி ஜெயிக்கும் ஒரு கட்சி தோக்கும் அரசு மாறி மாறி வரும் ஆனா போதை கடத்தல் மாதிரி மேட்டர் இல்லை இது ஒரு பர்டிகுலர் பார்ட்டி இல்லை இதுல பியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு இளைஞர்களை இதுக்கு இதாயிட்டாங்க வச்சுக்காங்க பலி ஆயிட்டாங்கன்னா இப்ப பாருங்க இது என்ன ஆகுதுன்னா ஒரு புது டெவலப்மெண்ட் ஆகவே இப்போ போதை கடத்தல்லாம் வெளியில போய் விற்கிறாங்க அங்கங்க போய் அங்கங்க போய் விற்கிறாங்க அண்டு என்ன பண்றாங்க இந்த பிள்ளைகள்லாம் இருந்து பாஸ் அவுட் ஆகி வர்றாங்க பாரு அவங்களும் ட்ரப் பண்றாங்க அதுல என்ன இதில் தெரியப்பட்டது சிந்தடிக் ட்ரக்ஸ்ன்னு வருது இப்போ சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தான் மார்க்கெட்டில் ஓடுது பல இடங்களில் பிடிபடுறாங்க இப்ப டெல்லியும் பிடிப்பட்டு இருக்காங்க கல்கத்தால மும்பையில் பல ஊர்ல சோதனை நடக்குது பெரிய குவான்டிட்டிஸ் வருது அப்படி இருக்கும் பொழுது இது பாருங்க இதில் யாராவது அரசியல் கனெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது யாரா இருக்கட்டும் இந்த மேட்டர்ல பாருங்க போகுது இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை தேர்தல் சரி முடிஞ்சிருங்க இந்த ரெண்டு மாசம் தேர்தல் முடிஞ்சிடும் ஆனா இதுல நடக்கிற விசாரணை முடியாதுங்க இது போயிட்டே இருக்கும் ஏன்னா இந்த நெட்வொர்க்க பூரா எக்ஸ்போஸ் பண்ணி ஆனோம் இந்த நெட்வொர்க் என்ன அதுதான் அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த விசாரணை இன்னுமே தீவிரம் எடுத்து ஒரு முடிவு தெரிய வரும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நான் வந்து இதைய தேர்தலோட கனெக்ட் பண்ண விரும்பலங்க கனெக்ட் பண்ண விரும்பல இது தேர்தல் அரசியலா நீங்க பாக்கல இல்ல காரணம் என்னன்னா இது தனியா நடக்குங்க இது போயிட்டே இருக்கும் உம் இந்த பத்து நாள்ல என்ன பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த விசாரணை நின்னுட்டு போய்டுமா நிக்காதுங்க நிக்காது பாருங்க அவங்க விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க அண்டு எவ்வளவு அவங்களுக்கு ஒரு அவசரம் என்ன கேட்டீங்கன்னா தேர்தல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இல்ல இவிடன்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகக்கூடாது ஏன்னா இதுல ஈடுபட்டு உள்ள நபர்களுக்கு புரிச்சுக்கிறாங்க இல்ல நம்ம பின்னாடி வந்துருவாங்க நம்ம பின்னாடி வந்துடுறாங்க மணி ட்ரெயில பாக்குறாங்க அவங்க ஏதோ தேடிட்டு தானே ஒரு பர்டிகுலர் நபர்ட்ட வர்றாங்க சும்மா உங்கள்ட்ட எங்கள்ட்டமா வர்றாங்க அவங்க ஏதோ ஒரு ட்ரெயில வச்சுட்டு தான் போறாங்க ட்ரெயில் யாருக்கிட்ட வரும்னு பயப்படுறவங்களும் அவங்க இவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ண பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி அந்த விடு செடுக்கணுங்க ஸோ அதனால் அது தொடர்ந்து நடக்குங்க அதுவும் அதனால் சில அரசியல் விளைவு இருந்தால் அது பிரதமர் மோடியோட இது இல்லை அது அதோட ஒரிஜினல் இன்டென்ஷன் அது கிடையாது விளைவு வேற ம் விசாரணை தொடர்ந்து நடக்கும் இது ஒன்றும் பெருசா போகுங்க போகும் இது கட்டாயமே அது பெருசாக ரொம்ப நன்றி சார் இவ்வளோ உங்களோட பிஸியான ஷெட்யூலில் கலந்துக்கிட்டு இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கமாகவே